உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சரியா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. நான் எந்த வேலையும் செய்யாம சாஃப்ட் சாஃப்ட் நல்ல குண்டாக போறேன் பாரு. இங்க பாரு மீரா, டாக்டர் உன்ன நல்லா பாத்துக்க சொல்லிருக்காங்க. நான் தான் எல்லா வேலையும் செய்வேன், நீ போய் உட்கார். யுவா சொல்றல, நான் பாத்துக்கறேன், நீ போய் உட்கார். போ மீரா. ஹாய், என்ன ஜானகி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆபீஸ் முடிஞ்சிருச்சா? இல்ல மீரா, லேப்டாப் கொடுத்திருக்காங்க. வாரத்துல மூணு நாள் வர்க் ஃப்ரம் ஹோம். வீட்ல இருந்து வேலை பார்க்கணும், மத்த நாள் ஆபீஸ் போகணும். எப்படியோ சரி, நீ மூணு மணிக்கு வந்துருவா. வந்ததும் பசி பசின்பா. சரி, அவளுக்கும் ஏதாவது சமைச்சிடலாம் தான் சீக்கிரம் வந்துட்டேன். ஆமா, யுவா இங்க. அதை ஏன் கேக்குறீங்க? கொல்லையில உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காரு. பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காரா? என்ன மீரா, நீ ஏன் மீரா விட்ட? சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நான் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. அது அடம் இல்ல மீரா, உன் மேல வச்சிருக்கிற பாசம். ஆனா அந்த பாசம் எனக்கு கஷ்டமா இருக்கே. கவலைப்படாத, இனிமே யுவாக்கு பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏ, எங்க ஆபீஸ்ல ஒரு ஜாப் ஓபனிங் வந்திருக்கு. நல்ல வேலை, டேலண்டான கேண்டிடேட்டா பாக்குறாங்க. ஹெச்ஆர் கிட்ட யுவா பத்தி சொல்லிருக்கேன். யுவா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா போதும், மத்தத நான் பாத்துக்கறேன். யுவா கிட்ட இன்டர்வியூ போணும்னு சொல்றியா? நான் சொன்னா கேட்க மாட்டாரு. இந்த விஷயத்தை நீயே போய் அவர்கிட்ட சொல்லு. நானா? ஆமா. சரி சொல்லிடுறேன். என்ன யுவா, உங்க கைவண்ணத்தை பாத்திரத்துல காட்டுறீங்க போல. சும்மா பல பழங்குது. என்ன கிண்டலா, என் வைஃப்காக நான் எதை செஞ்சாலும் 100% பெர்ஃபெக்ஷனோட செய்வேன். இதுக்கப்புறம் இந்த வேலையை நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்? எங்க ஆபீஸ்ல அட்மின் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஓபனிங் இருக்கு. உங்களை மாதிரி பொறுப்பான ஆளை தான் தேடிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க தான் இந்த ஜாபுக்கு சரியான ஆளா இருப்பீங்கன்னு சொல்றேன். எதை வச்சு சொல்ற? வீட்டுல பொறுப்பா இருக்கிறவங்க தான் ஆபீஸையும் பொறுப்பா பாத்துக்க முடியும். மீராவுக்கு சமைச்சு கொடுக்கறீங்க, பாத்திரம் தேய்க்கறீங்க, இவ்வளவையே புடவை கூட கட்டி விடுறீங்க. இதை விட பொறுப்பா எப்படி ஒரு புருஷனால இருக்க முடியும்? யூ ஆர் ப்ரொஃபஷனல் புருஷன். பொறுப்புன்றது ஹார்ட்ல இருந்து வரணும். என் வைஃப் கன்சீவா இருக்கா, அதனால ஆத்மார்த்தமா நான் அவளுக்கு செய்யறேன். பணம் கொடுக்கறாங்கன்னு என்னால பொறுப்பா இருக்க முடியாது. என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்து அவ அப்பா கிட்ட அவளை சேர்க்கிற வரைக்கும் இதுதான் என்னோட ஒரே டியூட்டி, வேற எந்த ஐடியாவும் இல்ல. வேலைக்கு போனா வைஃபை பாத்துக்க முடியாதுன்னு யார் சொன்னா? இங்க பாரு ஜானகி, சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா பாட்டி தங்கச்சின்னு இப்படி ஒரு ஃபேமிலியோடய வாழ்ந்தவாவ. மீராவோட அப்பா அவகிட்ட பேசலனாலும் அவரை பார்த்து தான் வளர்ந்துருக்கா. இப்ப எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டா. இந்த நேரத்துல நான் அவளை விட்டுட்டு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவா. தேவையில்லாத மன கஷ்டம் எல்லாம் வரும். எல்லாத்தையும் மறந்து இப்பதான் கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா.
இந்த நேரத்துல நான் அவளை விட்டுட்டு வேலைக்கு போனா அந்த தனிமையை அவளை வாட்டும். மறுபடியும் அவள் ஃபேமிலியை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிருவா. அதனால அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ கூட இருந்து அவளை பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே வேலை. ஸோ வேலைக்கு போற விஷயத்த பத்தி மறுபடியும் கிட்ட சொல்லாத. யாராவது பொறுப்பா ஒருத்தன் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு அந்த வேலையை கூட. மீரா, எல்லாத்தையும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். யுவாவை என்னால மாத்த முடியாதுமா?